ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நோமாட்டிக் விஜய் விலாக். இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இஸ்கான் டெம்பிள். இது அங்கே இருக்குது பாருங்கள், அது பேர் ராதா கிருஷ்ணன் டெம்பிள். ஓகேவா, இது பெங்களூரில் இருக்குது. இப்போ வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டு பின்னாடி இந்த பிரிட்ஜு, இந்த பிரிட்ஜு மேலே போயிட்டு அந்த அளவுக்கு இறங்கணும். இந்த இஸ்கான் டெம்பிள்னு என்னென்னு சொன்னாங்கன்னா, ஸ்ரீ ராதா கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மெயின் ரோட்டில் வந்து உள்ளே போகிறதுக்கு ஒரு வந்து என்ட்ரன்ஸ் இருக்குது, ஒரு கோபுரம். அந்த கோபுரத்துக்கு அடியில் நம்ம போனோம்னா இந்த ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்புக்கு மேலே நடந்து போயிட்டுருக்கணும். இந்த ஸ்டெப்பில் வழியே போகும்போது நம்ம செப்பல் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்குது, காஸ்ட்லி செருப்பு. நம்ம செருப்பு வந்து பத்திரமா இருக்குதுன்னா 5 ரூபீஸ் கொடுத்தோன்னா நம்ம தனியாக ஒரு சாக்கில் போட்டு ஒரு அவங்க வச்சுக்குவாங்க, ஒரு டோக்கன் தருவாங்க. ரிட்டன் திருப்பி வரும்போது அந்த டோக்கன் கொடுத்து நம்ம செப்பலை வாங்கிக்கிறோம். அப்படி இருக்குது. இல்லை, நான் காசு என்கிட்ட இல்லை அப்படின்னா பொது இடமும் ஒன்று இருக்குது, அங்கே வச்சுட்டா சேஃப் இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு எங்கே சேஃபோ அந்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் போங்க. இப்போ நம்ம அங்கே பார்க்குறது வந்து பிரிட்ஜ் இருக்குல்ல, இந்த பிரிட்ஜ் வழியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். 600 மீட்டர் நடந்து போனோங்கன்னா கோபுரம் இருக்குது. இங்கே வந்து ராதாகிருஷ்ணன் வந்து இஸ்கான் டெம்பிள்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து 4 கோபுரம் இருக்குது. என்ன 4 கோபுரத்தில் ஃபஸ்ட்டு கோபுரத்தில் வந்து ஒரு சாமி இருக்கும், ஒரு சாமி. அது வந்து என்ன சாமி இருக்குன்னா, நரசிம்ம சாமி ஒன்று இருக்குது. அடுத்து திருப்பதி அந்த சாமி இருக்குது. நெக்ஸ்ட்டு ராதாகிருஷ்ணன் அந்த டெம்பிள் இருக்குது. பெருசாக 2 கோபுரம் சேர்ந்து ஒரு டெம்பிள் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோபுரத்துக்குள்ளே தூரலைனா ஃபஸ்ட்டு இந்த நரசிம்மசாமி இருக்குல்ல, அந்த சாமிக்கு வெளியே ஒரு 108 ஸ்டெப் இருக்குது. அதை வந்து நம்ம சொல்லிட்டு தான் உள்ளே போகணும். அது என்னென்னா, ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா, ராமா ராமா ஹரே ஹரே என்று சொல்லிவிட்டு இந்த ஸ்டெப்பு, ஒரு 108 ஸ்டெப் நம்ம முடிச்சுட்டு உள்ளே போனோம்னா அந்த சாமி இருக்கும். ஓகேவா? இப்போ செகண்டு சாமி பார்க்க போகிறோமா. இது வந்து ஸ்ரீனிவாசா சாமி. இந்த சாமி வந்து 2வது கோபுரத்துக்கு உள்ளே இருக்குது. பாருங்கள் நல்லா இருக்கா. இந்த கோயிலுக்குள்ளே போனால் என்ட்ரன்ஸ்லேயே கேமரா எல்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. நாட்டோலோட அந்த கேமரா ஒன்லி ஃபோன் தான். ஓகேவா? உள்ளே வந்து இப்போ வந்து ராதாகிருஷ்ண டெம்பிளுக்குள்ளே போகிறோமா. இதில் வந்து 3 சாமி இருக்கும். இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது உள்ள. இதில் வந்து 3 சாமி இருக்குமா. அதில் வந்து ஸ்ரீ 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 கிருஷ்ணா பலராமா அந்த சாமி இருக்கா. அந்த சாமி வந்தோம் ஃபஸ்ட்டு இந்த ஹில்ஸ்குள்ளே வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணுது எல்லாமே கட்டை. சரி, அது பக்கத்தில் இது வந்து 3 சாமி இருக்குது. அடுத்து வந்து ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணா. இந்த சாமி தான் ஆணும் பெண்ணும். ஓகேவா? எல்லாருக்கும் தெரியுமே இந்த லவ்வர்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா ராதா கிருஷ்ணன் அந்த சாமி தான். இது ஃபுல்லாக தங்கத்தாலேயே செய்யப்பட்டது. இந்த 3 சாமியும் தங்கமே. ஓகேங்களா? இது ஃபுல்லாக இந்த கோபுரம் உள்ள எல்லாமே தங்கம். அந்த கலசத்தை எல்லாமே கலசமாக வச்சுருக்காங்க. அழகாக இருக்குது. இதுக்குள்ளே வந்து அந்த ராதாகிருஷ்ணன் டான்ஸ் போடுற மாதிரி இந்த சிலை வந்து இருக்கும். இதை தாண்டி அப்படியே போனோம்னா நம்மளுக்கு புக்கு, ராதாகிருஷ்ணன் புக்கு. உங்களுக்கு என்ன லாங்குவேஜில் வேணும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்குது இந்த புக்கு, இந்த லாங்குவேஜ். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே கீழே போகிறோம். அடுத்த சாமி கீழே போகிறோம்னா நம்மளுக்கு புக்கு, திங்ஸு, வீட்டுக்கு வாங்குற திங்ஸு, துளசி மாலை, உள்ள பொம்மை, ராதாகிருஷ்ணன் சாமி, ஆஞ்சநேயர், எல்லா சாமியுமே இங்கே இருக்குது. நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து இதில் போனோம்னா இங்கே வந்து ஸ்வீட்டு, நம்மளுக்கு தேவையான ஸ்வீட்டு, லட்டு எல்லாமே இங்கே கிடைக்கும் கம்மி ரேட்டில். ஒரு டைம் போயிட்டு பாருங்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்து அப்படியே போனோம், லாஸ்ட்டு வெளியே வந்தோங்கன்னா அங்கே பிரசாதம் தருவாங்க, சாப்பாடு கொஞ்சமாக. அது சாப்பிட்டா அது எப்பவுமே சூடாகவே இருக்கும், நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு டைம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே வந்து ராதாகிருஷ்ணன் பெங்களூரில் இருக்குது, ஃபேமிலி அது எல்லாருமே வந்து ஃபேமிலியாக எல்லா பர்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாருமே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் நான் வந்ததால் எனக்கு பிடிச்சிருக்கு.
சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நான் வந்து ஒரு துளசி மலை வாங்கிட்டு போயிருந்தேன், 80 ரூபா, நல்லாயிருக்கு துளசி மலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த நொமாண்டிக் விஜய் விலாகை வந்து சப்ஸ்கிரைபு, லைக், கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.